பாலியல் புகாரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ வேண்டிய அரசு பெண் வழக்கறிஞர், பணம் வாங்கி தருகிறேன், இல்லை என்றால் வன்கொடுமை செய்தவரை திருமணம் செய்து கொள் என்று சமரசம் செய்ய முயன்றதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் கொடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விசாரணை நடக்குமா? சென்னை மாதவரம் பால் பண்ணை காவல் நிலையம் எல்லையில் கடந்த 2015 ஆண்டு பக்கத்து வீட்டு பெண்ணை கோபிநாத் என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் அந்த இளைஞருக்கு சாதகமாக பணம் வாங்கி கொண்டு வழக்கில் சமரசம் செய்து கொள்ளுமாறு பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினரை திருவள்ளூர் மகிழா நீதிமன்றத்தில் பணிபுரியும் அரசு தரப்பு பெண் வழக்கறிஞர் தனலட்சுமி வற்புறுத்துவதாக உறவினர்கள் தரப்பில் புகார் கூறப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு முன்பாக வைத்துக் கொண்டே மிரட்டுவதாகவும் மன உளைச்சலை ஏற்படுத்துவதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் புகார் கூறப்பட்டது. அதேபோல் கடந்த 2016 ஆண்டு பொன்னேரி அனைத்து மகளிர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் நிகழ்ந்த ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கில் சீனிவாசன் என்ற நபருக்கு சாதகமாக அரசு வழக்கறிஞர் தனலட்சுமி செயல்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. பாதிக்கப்பட்ட பெண்ணை பணம் வாங்கிக்கொள் அல்லது பாலியல் வன்கொடுமை செய்தவரை திருமணம் செய்து கொள் என்று மிரட்டும் தோரணையில் தனலட்சுமி பேசியதாகவும் புகார் கூறப்பட்டது. இந்த இரண்டு வழக்குகளிலும் பாதிக்கப்பட்ட பெண்களின் குடும்பத்தினர் திருவள்ளூர் மாவட்ட மகிழா நீதிமன்ற அரசு பெண் வழக்கறிஞர் தனலட்சுமி மீது திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்தன் இடம் புகார் அளித்துள்ளனர். புகார் குறித்து விசாரிப்பதாக மாவட்ட எஸ்பி உறுதியளித்துள்ளார். கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே பிபி தனலட்சுமி மேம் என்ன சொல்றேன்னா, அந்த குழந்தைய அவங்களோட ஆபீஸ் ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சு அந்த டைம்ல எங்களை உள்ள சேர்க்கல. என்னையோ அந்த குழந்தையோட அண்ணாவும் இருந்துச்சு அந்த டைம்ல, எங்களை உள்ள சேர்க்கல. உள்ளே கூட்டிகிட்டு போய் அந்த குழந்தைகிட்ட பேசணும்னு சொல்லி, சரி ஒரு பிபியோட அதிகாரத்தை அவங்க யூஸ் பண்ணுற தப்பில்லைன்னு சொல்லி நாங்களும் வெளியே நின்றோம். ஆனால் அந்த குழந்தை அழுதுட்டு வெளியே வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி அக்யூஸ்டும் அங்கே உள்ளே இருந்த பேச அவங்கள ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி பேச வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த அம்மா. அப்போ இது கேட்டுட்டு எனக்கும் ரொம்ப கோபம் வந்துச்சு, நானும் உள்ளே போய் திட்டி விட்டோம். தொடர்பாக அரசு வழக்கறிஞர் தனலட்சுமியிடம் விளக்கம் கேட்டபோது, தொண்டு நிறுவனம் ஒன்று தனக்கு எதிராக செயல்படுவதாகவும் அந்த புகாரில் உண்மை இல்லை என்றும் கூறியுள்ளார். உள்நோக்கத்துடன் அவர்கள் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள தனலட்சுமி அவர்களின் புகாரை சட்டப்படி எதிர்கொள்வேன் என கூறியுள்ளார்.